உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. மாத பலன் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி மாத பலனை நம்ம இப்போ பார்க்குறோம். ஐஸ்வர்யங்கள் தரக்கூடியது யார் அப்படின்னா லக்ஷ்மி தான். இந்த ஐப்பசி மாதத்தில் வர தீபாவளி அன்று நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ண போகிறோம், குபேர லக்ஷ்மி பூஜையும் பண்ண போகிறோம். அந்த குபேர லக்ஷ்மியோட தாக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக இன்றைக்கி அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஐப்பசி மாதம் ஐஸ்வர்யம் தருங்கிறது சத்தியமான உண்மை தான். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அனைவருமே, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆங்கில தேதி 18/10/2019 முதல் 16/11/2019 வரை ஐப்பசி மாதம் நடக்குது. இந்த ஐப்பசி மாதத்தோட முக்கியமான நாட்கள் அப்படின்னு, சிறப்பான நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆசை தானே. ரொம்ப முக்கியமாக இருக்குது யாருன்னா குரு பெயர்ச்சி. ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. குரு பகவான் காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. திருக்கணிதம் வாக்கியம்னு சொல்லி ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் வாக்கிய பஞ்சாங்கம் படி முதல்ல குரு பெயர்ச்சி ஆகுது. அது என்றைக்குன்னா 29/10/2019 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அதிகாலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை விடியகாலம் 3:45 குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசியான அவரோட சொந்த வீட்டுக்கு போகிறார். காலபுருஷத்தைப்படி 9ஆம் இடத்துக்கு போகிறார். இது வந்து வாக்கியப்படி எல்லா கோவில்களையும் வாக்கிய முறைப்படி விழாக்கள் நடக்கும். குரு பகவானுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே நடக்கும். மறக்காமல் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க, கரெக்டு தானே? மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, திருக்கணித முறைப்படி குரு பெயர்ச்சி. அது எனக்கு நடக்குதுன்னா 4/11/2019 திங்கக்கிழமை பின் இரவு அந்த குரு பெயர்ச்சியில் வழிபாடு பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க. சரி, குரு பெயர்ச்சி அப்படின்னாவே குரு பெயர்ச்சி யாகம் இருக்குமானா? கண்டிப்பாக என்னோடய குரு பெயர்ச்சி யாகம் இருக்குது, கீழே நம்பர் இருக்குது, அதுக்கு ஒரு குரு பெயர்ச்சின்னு மெசேஜ் பண்ணுங்கள், அதனோட டீட்டெயில்ஸ் வந்துடும். சரி, இந்த மாத பலன்கள் அப்படியே அடுத்தது என்னென்னு பார்த்துடலாம் தானே. 27/10/2019 ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வருகிறது. என்னுடைய இதயம் கனிந்த எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தீபாவளினாவே லக்ஷ்மி குமார பூஜை அதிகாலையில் பண்ணுங்கள். கங்காசானம் பண்ணிக்கோங்க. கங்கை தீர்த்தத்துக்கு எங்கே போகணும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணியவே புனித கங்கையாக அள்ளி நீ புனித கங்கையாக மாறுவாயின்னு சொல்லிட்டு கீழே இப்படி வச்சிங்களாவே அது கங்கையாக மாறிட்டும். இது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த சக்தி. அந்த கங்கையில் தண்ணி எடுத்து கங்காசானம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் கங்காசானங்கிறது. தீபாவளி இன்னைக்கு கங்காசானம் பண்ணிக்கலாம். மகாலட்சுமியோட அத்தனை அருளும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். கண்டிப்பாக அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் 28/10/2019 திங்கக்கிழமை அகண்ட தீப பூஜை. நான் போன வருஷம் நீங்கள் நல்லா நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க அகண்ட தீப பூஜை அப்படின்ட்டு. நாங்களும் போன வருஷம் அகண்ட தீப பூஜை பண்ணணும். அதில் நான் ஒரு நாள் ஒரு வார ராசி பலன்லேயே நான் சொல்லியிருப்பேன், அகண்ட தீப பூஜை நான் என்னத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னா கோவில் கட்டுறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னே. இந்த வருஷம் அகண்ட தீப பூஜை பார்த்திங்களா, கால் போட்டாச்சு, பூமி பூஜை போட்டாச்சு கோவிலுக்காக. எவ்வளோ சந்தோஷம், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் பிரார்த்தனை பண்ணோம், அது நடக்குது. இதுதான் அகண்ட தீபத்தோட நேரடி சாட்சி அப்படின்னு சொல்லலாம். சரிதானே? அதே போல் உங்கள் பிரச்சனைக்காக அகண்ட தீபம் போடுங்க. அகண்ட தீபம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் நான் கீழே தரேன், அதில் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக. இல்லைனா என்னோடய சேனலில் பார்த்தீங்களாலும் உங்களுக்கு வந்துடும். அந்த லிங்க் தான் நான் உங்களுக்கு தரேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 2/11/2019 சனிக்கிழமை சூரசம்காரம். கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க. சூரசம்காரம் அன்னைக்கு திருச்செந்தூர் போகிறது நல்லது. போக முடியாதுங்க, வீட்டிலேருந்தே சம்ஹார மூர்த்தியை தியானம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அருகாமல் இருக்கிற முருகன் கோயிலில் சூரசம்காரம் நிகழ்ச்சி நடக்கும், மறக்காமல் கலந்துக்கோங்க. நம்ம தொழிலில் போட்டியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தூள் தூளாக போகணுங்கு நினச்சி வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. 11/9/2019 சனிக்கிழமை சனி பிரதோஷம். ரொம்ப முக்கியமான பிரதோஷங்களில் சனி பிரதோஷம் உண்டு. இந்த ஐப்பசி மாதம் வரைக்கிற சனி பிரதோஷம் மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்ததாக வர்றது 11/11/2019 திங்கக்கிழமை சந்திர பகவானோட ஜெயந்தி. நவகிரகத்தில் இருக்கிற சந்திர பகவானுக்கு ஜெயந்தி. மறக்காமல் திருப்பதி போயிட்டு வந்துருங்க. எவ்வளோ புண்ணியமோ அவ்வளோ புண்ணியம் உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். அப்படி போக முடியாதவங்க நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனை வழிபாடு பண்ணிக்கோங்க. அன்றைக்கி மறக்காமல் நிலாவை தரிசனம் பண்ணிக்கோங்க. இது அத்தனையும் செஞ்சிங்களா ரொம்ப ரொம்ப பரிபூர்ண வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். 12/11/2019 செவ்வாய்க்கிழமை அன்ன அபிஷேகம். அனைத்து சிவாலயங்களிலும் அன்னதானம் நடக்கும், மிக பிரம்மாண்டமான அன்னாபிஷேகம் நடக்கும். அதான் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. அன்றைக்கி அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பொருள் உதவிகள் உங்களால் முடிந்தளவு கொடுத்து உதவுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது.
தஞ்சை பிரகதீஸ்வரன் கோயிலில் மிக பிரம்மாண்டமான அன்னாபிஷேகம் நடக்கும். அது அதான் சொல்லுவாங்கள, அது காண கண்கள் கோடி வேணுமாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஊர் அருகாமல் இருக்கிற சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அன்னதானம் பண்ணுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால் இந்த ஐப்பசியில் வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி, அன்னாபிஷேகத்துக்கு தலை சிறந்த ஒரு பௌர்ணமி. அதாவது விவசாயங்கள் எல்லாம் செழிக்கணும், விவசாயிகள் எல்லாம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த அன்னாபிஷேகத்தில் முக்கியமான கோரிக்கையாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க. விவசாயம் மக்களுக்கு முன்னுரிமை கிடைக்கணும் எல்லா விஷயங்களும் அப்படிங்கிற விஷயம் கொடுங்க. ஏன்னா விவசாயிகள் இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட தியாகம் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், மலேசியா வரேன். 19/10/2019 20/21/2019 வரைக்கும் மலேசியாவில் இருக்கேன். என்ன மலேசியாவில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் என்னை வந்து பார்க்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், அவரு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பார். மிஸ்டர் அருள்குமார் அப்படிங்கிறவர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் ரெண்டு ஜாதகம், அது இப்போ பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு ஜாதகம் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்காக எழுதி கொண்டு போயிட்டுருக்கேன். அதே போல் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் குடும்ப நபர்களுக்கு ஜாதகம் கையில் எழுதி கொடுப்போம். தீபாவளி பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கலான்னு இருக்கிறேன். இந்த மாதம் பலனில் கொஞ்சம் இழுத்துட்ருக்கோம், ஆனால் இருந்தாலும் கேட்குறது உங்கள் என்ன சொல்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. என்ன விஷயம்னா, தீபாவளி அப்படின்னா நீங்கள் காசாக கரியாக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு, நல்லா யோசிச்சு பாருங்கள். அது கரியாக்கலை. என்னோட தமிழ்நாட்டில் சிவகாசியில் இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நாங்கள் சேவை பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பைசா கூட நான் கரியாக்கலை. நான் இங்கே வெடித்தாதான் அவங்க வீட்டில் உழ வைக்க முடியும்னா நான் வெடிக்க தயார். சரிதானே? நம்ம யாருமே காசை கரியாக்கலை, அதை மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் காசை கரியாக்கலை. சிவகாசி இருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேர்த்துக்கும் அந்த ஒரு நாள், அந்த தீபாவளிங்கிற ஒரு நாள் விசேஷத்துக்கு அவங்க ஒரு வருஷம் உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கு நன்றி செலுத்த விதமாக நான் பட்டாசு வெடிக்கிறேன். இது என்னோட கருத்து. அதனால் சிவகாசியில் இருக்கிற என் சொந்தங்கள் அனைவரும் மிக சந்தோஷமாக இந்த தீபாவளி கொண்டாடுங்கிறதுனால நான் குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய்க்கு மேலே தான் நான் பட்டாசு வாங்குவேன். அந்த குடும்பங்கள் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நான் 1 ரூபாய் கூட நான் கரியாக்கலை. மீண்டும் நான் சொல்கிறேன், ஒரு பைசா கூட அதில் நான் கரியாக்கலை. அந்த குடும்பங்கள் நல்லாக முன்னேறணும், அந்த குடும்பம் செழிக்கணுங்கிறதாக நான் அந்த செலவுகள் செய்கிறேன், சந்தோஷமாக செய்கிறேன், என் குழந்தைகளுக்காக செய்கிறேன். அந்த மத்தாப்பு வரும்போதும், அந்த நிலப்புரசு அப்படி வரும்போதும், சங்கு சக்கரத்தை பார்க்கும்போதும் அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் இருக்குது இல்லையா, அந்த சந்தோஷத்துக்கு வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் விலையில்லை. அந்த சந்தோஷத்துக்காக ஒரு வருஷம் உழைக்கிறேன். சிவகாசி மக்களோட பொற்பாதங்களை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீபாவளிக்கு உங்கள் குடும்பத்தில் சிவகாசியில் பட்டாசு தொழில் பண்ணிட்டுருக்க அத்தனோட நண்பர்களும் நன்றாக இருக்கணும், நல்லா முன்னேற்றம் இருக்கணும், அவங்களுக்கு நல்ல பாதுகாப்போடு வேலை செய்யுங்க. உங்களுக்கு வருஷ வருஷம் எங்களோட ஆதரவு என்னென்னக்கும் இருக்கும். மீண்டும் நான் தெளிவுபடுத்துகிறேன், தீபாவளி அன்றைக்கி நான் வெடிக்கிற ஒரு வெடி கூட கரியாக்கலை அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். யாருக்காவது அந்த வருத்தம் இருந்தால் ஒரு நிமிஷம் சிவகாசி மக்களை நினச்சிங்களா, உங்களுக்கு அந்த வருத்தம் அவங்கள விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலோட தொடர்ந்து மாதராசி பலனுக்குள்ளே போகலாம். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, ஐப்பசி மாதம் தரும் நல்ல விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐப்பசி மாதத்தில் 2 விஷயம் நடந்திருக்குது. ஒன்று குரு பகவானோட இடமாற்றம், இன்னொன்று புதன் சுக்கரனோட இடமாற்றம். சூரிய பகவான் இடம் மாறிடுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சூரிய பகவான் இந்த மாதத்தில் நீச்சமாகுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை, ஏன்னா ராசிநாதன் நீச்சமாயிரம், தைரியமான முடிவு எடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதத்தில் முடிவு எடுக்கலாம். எப்படி? குருவோட அருள் பார்வை. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குற அர்த்தனோட 9வது பார்வை, அது பல அற்புதமான விஷயங்களை கொடுக்கும். பூர்வ புனிதத்தில் குரு வரது நல்லது. ஆனால் பூர்வ புனிதத்தில் சனி இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா? பிரச்சனையே இல்லை. குரு இருக்கிற ஸ்தானம் நல்லது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறாங்க. உங்கள் ராசியை பார்க்குறதுனால எடுக்கும் முடிவுகள் எல்லாமே மிக மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஐப்பசி மாதத்துலேயே உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி வரும். அதாவது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போல் புத்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழியை தேடி தருகிறார். சனி பகவானும் கேது பகவானும் பூர்வ புனிதத்தினால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சந்தோஷம் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். 1.5 மாதமாகவே பல கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க. ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் அந்த 1.5 மாச கஷ்டத்தை இந்த ஒரே மாதத்தில் தூள் தூளாக்கிடலாம். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் நீக்கிடலாம். கவலையை நீங்கள் விடுங்க. புதன் சுக்கரன் 4வது இடத்துலேருந்து 10வது இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது தொழிலில் பன்மடங்கு லாபம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தொழிலில் லாபம் வந்துட்டாவே போதும், எந்த பிரச்சனை இல்லை. 2வதாக கூட்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருது. அது உங்கள் குடும்ப நபர்களோட ஆலோசனை பண்ணி அதை பண்ணிங்களா, மிகப்பெரிய ஒரு நன்மை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.
ரெண்டாவது குடும்ப சொத்தால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்குது. குடும்ப சொத்தை மாற்றலாம், இதை ஏதாவது வாங்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மிகப்பெரிய நன்மைகள் தான் நடக்குது. விசா சம்பந்தமான சிக்கல் இருந்தீங்களா அது நீங்கள் நன்மை தருது. தொழில் வேலைவாய்ப்பு சுய தொழில் எதுவுமே எனக்கு திருப்தியாக இல்லைங்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நிலையான ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறாரு, வருமானத்தை அதிகரிக்கிறாரு, உங்கள் வருமானத்தை 100% இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது, கவலையை நீங்கள் விடுங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப சைலண்டாக கீப் அப் பண்ணிட்டுலாம் ரொம்ப நல்லது. ஏதாவது பெருசாக பண்ணலாம்னு நினச்சிட்டு எதாவது பண்ணிக்கலாம், அது சரியாகாது, ஏதாவது சிக்கலில் போய் மாட்ட விட்றோம். பொறுமையை கடைபிடிச்சிக்கலாம். இந்த ஒரு மாதமும் உங்களுக்கு அதிகமான நன்மைகளும். குரு பார்த்தாலுமே பொறுமை தேவை, ஏன்னா ராசிநாதன் நீச்சமானதுனால ஏதாவது வகையில் உங்கள் பேரை கெடுக்குன்னு தான் பார்ப்பாங்க, இதுதான் உண்மை. அதனால் அரசியல் ஈடுபாடு பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், சிவனுக்கு வில்வார்ச்சனை பண்ணிங்கன்னா நிறைய நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்க மறக்காமல் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்ன அபிஷேகம் அதில் போய் கலந்துக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தானமாக கொடுங்க, உங்களோட பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் மட்டும்தான் பாவம், நானும் தாங்க பாவம் பண்ணியிருக்கேன், நான் கொடுத்தாலும் பாவம் குறையும். மனுஷங்க அத்தனை பேருமே பாவம் பண்ணவங்க தான், சரிதானே? கருமா அத்தனையுமே பாவம் பண்ணால் தான் மனுஷ ரூபத்தில் பிறக்கவே முடியும். பாவம் பண்ணலைன்னா பிறக்கவே முடியாது. அப்போ பிறந்துட்டோம், புண்ணியத்தை தேடணும். அப்போ புண்ணியத்தை தேடணும் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் நீச்சமாயிட்டார். சூரியன் நீச்சமாயிட்டான்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை கொண்டு வந்து விடும். நல்ல விஷயங்கள் எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும். தவறான விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணலாம், நல்லது தானே அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்களா இந்த மாதத்தில் நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான ஒரு மாதம் எதுனா இந்த மாதம் சொல்லலாம். சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி இருக்கிறதே ரொம்ப நல்லது. நீண்ட காலமாக பிரிஞ்சு இந்த தம்பதிகள் ஒன்றிணைவீங்க அப்படிங்கிறத தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே போல் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் புதிய சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 10 புதனும் சுக்கரனும் பார்க்கறதுனால தொழிலில் மேன்மை கொடுக்குது, லாபகரமான விஷயம் நடக்குது. வேற ஒரு நல்ல கம்பெனிக்கு போகலாங்கிறவங்களோட நீண்ட நாள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறுது இந்த மாதத்தில். கன்னி பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. இவ்வளோ காலம் தடைப்பட்டிருந்த திருமணம் இப்போ தடையில்லாமல் நடக்கிறது குருவோட அருள்பாரியும். சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கூட புதனும் இருக்கிறதுனால இன்னும் சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா நடக்கும். சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி திருவிழா மாதிரி உங்கள் திருமணம் நடக்கும். மாணவ மாணவியருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. படிப்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தது, அது நீங்கி சுறுசுறுப்படையக்கூடிய மாதமாக இருக்குது. முதல் நாங்கள் நோக்கி உங்களோட பயணம் இருக்குது, அது உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வெற்றியை தேடித்தருக்கிறது. வியாபாரக்காரங்களுக்கு லாபமே இல்லை, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ஒழிச்சிட்டேன், ஆனால் நிறையா நஷ்டங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சியாவது ஏதாவது நல்லது பண்ணுமான ஒரு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு 100% நன்மை கொடுக்க குரு பயிற்சியும் காரணமாக இருக்காரு. கூட புதனும் சுக்கரனும் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. புதன் உங்கள் ராசிக்கு 10 10 இடத்தை பார்வை செலுத்துறாரு, கூட புதனை சேர்த்துட்டு இந்த லாபாதிபதியும் 10 ஒரு சேர இருக்கிறதே உங்களுக்கு லாபகரமான விஷயம் தானாக நடக்கும்னு அர்த்தம். நீண்ட காலமாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு வாகன யோகம் உண்டு. நீண்ட காலமாக சொந்த இடத்துல தொழிலை விரிவுபடுத்தலாம் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் தொழில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தையில் அது நிலையாக இருக்குதுங்கிறதுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜையில் கலந்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தில் பண்ணுங்கள். தீபாவளியும் வரக்கூடிய லக்ஷ்மி பூஜையை செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.